மீத்யோப்பில் ஷீலா பெரிய ஒரு பாரில் சந்திக்கிறார். ஜூன் மாதத்தில் நடத்தப்படும் நெயில் சலூனின் பின்புற அறையில் தோல் பதனிடும் படுக்கையின் வழியாக ஷீலாவுக்கு நேர பயணம் செய்யும் திறனை வழங்கும் போது அதே தேதியை மீண்டும் 24 மணி நேரம் திரும்பி பார்க்க ஷீலா அதை பயன்படுத்துகிறார். மீண்டும் மீண்டும் கேரியுடன் தொடர்பு கொள்வது அவளுக்கு வாழ ஒரு காரணத்தை கொடுக்கலாம். ஆனால் அவள் தங்கள் இரவை மீண்டும் மீண்டும் செய்யும் கனிம வழி மற்றும் திரும்ப திரும்ப அவள் கற்றுக்கொண்டவற்றின் அடிப்படையில் அவள் கடந்த காலத்திற்கு செய்ய வேண்டும் என்று அவள் தீர்மானிக்கும் மாற்றங்கள் எதை அழிக்கக்கூடும் இரண்டும் ஒன்றையொன்று கண்டுபிடித்தன. நேர பயணம் அல்லது நேர சுழற்சியில் சிக்கிக்கொள்வது பற்றிய யோசனை சமீப காலங்களில் பிரபலமான கருத்தாக மாறியுள்ளது. மேலும் கிரவுண்ட்ஹாக் தினம் என்பது எப்போதும் இருக்கும் குறிப்பு. மீத்யூட் அதன் 90களின் முன்னோடியை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூடும். ஷீலா கேரியை வெல்வதற்காக ஒரே இரவில் திரும்ப திரும்ப வந்தால் அது தவழும் என்று கூறுகிறது. துல்லியமாக முந்தைய படத்தில் பில் முர்ரேயின் நோக்கங்கள். அதற்கு பதிலாக ஷீலா அதே இரவை உயிர்நாடியாக திரும்ப திரும்ப கூறுகிறாள். ஏனென்றால் அவள் தன்னைத்தானே கொலை செய்வதை தடுக்கும் ஒரே விஷயம் இந்த படத்திற்கு மிகவும் இருண்ட துணியை கொடுத்தது. அந்த மனநிலை படத்தின் தாமதமான நகர்ப்புற சூழல் மற்றும் மகிழ்ச்சியற்ற குழந்தை பருவத்தின் விளைவுகளை சமாளிக்கும் டேவிட்சன்ஸ் கேரி ஆகியவற்றில் பொருந்துகிறது. ஆனால் மீத்யூட் தருணங்களில் நகைச்சுவையான துணியை நோக்கமாக கொண்டுள்ளது, நடிகர்களை நன்றாக நிர்வகிக்கிறது. டேவிட்சன் பெரும்பாலும் ஹியூகோவின் ஷீலாவுக்கு எதிர்வினையாற்றுகிறார். அவர் வெறித்தனத்திற்கும் மனச்சோர்வுக்கும் இடையில் மாறுகிறார். ஆனால் அவர் ஒரு உணர்ச்சிகரமான இறுதி காட்சியை கொண்டு செல்கிறார். ஜூன் மாதத்தில் ட்ரோல் செய்வதிலும் ஈடுபடுகிறார். வித்தியாசமாக இது பருவத்தின் இரண்டாவது திரைப்படமாகும். இங்கு தோல் பதனிடும் படுக்கை வேறு இடத்திற்கு செல்லும் வழித்தடமாக செயல்படுகிறது. ஷீலா திரும்பி வருவதற்காக தனது மற்றவர் சுயத்தை கொள்ள வேண்டும் காலப்பயணம் எவ்வாறு செயல்படுகிறது மற்றும் கடந்த காலத்தில் என்ன செய்யப்படலாம் மற்றும் செயல் தவிர்க்கலாம் என்பது பற்றிய விவரிக்கப்படாத பல அம்சங்களில் ஒன்றாகும். கேரி தனது சொந்த கைகளில் விஷயங்களை எடுத்துக் கொள்ளும்போது ஸ்கிரிப்ட் பற்றிய கேள்விகளை கேட்பதை நிறுத்திவிட்டு உறவில் கவனம் செலுத்துவது நல்லது. இது படத்தின் சுவாரஸ்ய காரணியை நீங்கள் குவோகோ மற்றும் டேவிட்சன் எவ்வளவு கவர்ச்சியாக காண்கிறீர்கள் என்பதை பொறுத்தது.